கொரோனா பாதிப்பு நாளுக்கு என்னுடைய வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு உருவெடுத்துள்ளது அதிமுக. பிரதான எதிர்க்கட்சியின் தலைவராக அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் நன்கருதி எங்கள் உறுப்பினர்கள் நல்ல பல கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அதிக வாய்ப்பினை அளிக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்படி முதல்வர்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் நீண்ட பாரம்பரியம் இருக்கிறதோ அதுபோல எதிர்க்கட்சிகளுக்கும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் கம்யூனிஸ்டுகள் தொடங்கி திமுக, காங்கிரஸ், அதிமுக, தமாக, தேமுதிக என்று பல பிரதான எதிர்க்கட்சிகளை சந்தித்துள்ளது. அதுபோல பி ராமமூர்த்தி, அண்ணா தொடங்கி கருணாநிதி, விஜயகாந்த், முக ஸ்டாலின் வரை பல எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்தித்துள்ளது தமிழக சட்டமன்றம். அப்படி தமிழக சட்டமன்றம் சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர்களின் கதையை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. ஆளுங்கட்சியை நுணுக்கமாக கண்காணித்து குறைகளை சுட்டிக்காட்டவும் தவறுகளை தட்டி கேட்கவும் இந்திய ஜனநாயகம் வழங்கியிருக்கும் வாய்ப்பு எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு. அமைச்சர் பதவிக்கு இணையான அந்தஸ்து, சிவப்பு விளக்கு பொருத்தப்பட்ட வாகனம், போலீஸ் பாதுகாப்பு உள்ளிட்ட சம்பிரதாய மரியாதைகளை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை அதற்குரிய கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் வகித்தவர்கள் பலர். சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளானோரும் உண்டு. 1952 சட்டமன்ற தேர்தலில் 60க்கும் அதிகமான இடங்களை பெற்று பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றது. ஆம், சுதந்திர இந்தியாவிற்கான முதல் பொது தேர்தல் நடந்து முடிந்த போது சென்னை மாகாணத்தின் முதன்மையான எதிர்க்கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிதான். இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சி மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. ஆனால் அந்த முயற்சி அப்போதைய ஆளுநர் ஸ்ரீ பிரகாசா எடுத்த முடிவால் தவறி போனது. அப்போது சென்னை மாகாண எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு அனந்தபூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நாகிரெட்டியின் வசம் வந்தது. முதலமைச்சர் ராஜாஜிக்கு எதிராக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஆளுங்கட்சியை கண்காணிக்கும் பொறுப்பை கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டு செயல்பட்டது. ஆனால் மொழிவாரி மாகாண பிரிவினைக்கு பிறகு தெலுங்கு பேசும் பகுதிகள் ஆந்திராவுடன் இணைந்து விடவே எதிர்க்கட்சி தலைவர் பதவி மதுரை வடக்கு தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்திக்கு தரப்பட்டது. சற்றேறக்குறைய 4 ஆண்டு காலத்திற்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பி ராமமூர்த்தி தமிழகத்தின் அடிப்படை பிரச்சினை தொடங்கி ஆட்சியின் நிர்வாக சிக்கல்கள் வரை அனைத்தை குறித்தும் சட்டமன்றத்தில் உரத்து குரல் எழுப்பினார். முதலமைச்சர்களாக இருந்த ராஜாஜி, காமராஜர் போன்ற முதல்வர்கள் மட்டும் அல்ல, பக்தவஜ்சலம், சி சுப்பிரமணியம் போன்ற மூத்த அமைச்சர்களும் எதிர்க்கட்சி தலைவரின் ஆலோசனைகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து அரசியல் நாகரிகத்திற்கு அழகு சேர்த்தனர். அந்த வரிசையில் 1957 முதன் முறையாக தேர்தலில் பங்கேற்று 15 இடங்களை பிடித்த போதே பிரதான எதிர்க்கட்சியாகும் வாய்ப்பு திமுகவுக்கு வந்தது. ஆனால் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியை 16 உறுப்பினர்கள் ஆதரித்ததால் அதன் சார்பில் வி கே ராமசாமி முதலியார் எதிர்க்கட்சி தலைவரானார். சட்டமன்றத்தில் 2வது எதிர்க்கட்சியாக திமுக அமர்ந்தது. பிரதான எதிர்க்கட்சியாகும் முதல் வாய்ப்பை நூலிழையில் தவறவிட்ட திமுக அடுத்து வந்த தேர்தல்களில் 50 இடங்களை பிடித்து பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. அந்த தேர்தலில் திமுக நிறுவனர் அண்ணா தனது சொந்த தொகுதியான காஞ்சிபுரத்தில் தோல்வியடைந்ததால் அண்ணாவுக்கு பதிலாக நெடுஞ்செழியன் எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது தமிழகத்தின் அதிமுக்கிய பிரச்சினைகள் குறித்து வெட்டு தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம் என சட்டமன்ற ஜனநாயகம் வழங்கிய அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி முதலமைச்சர்கள் காமராஜருக்கும் பக்தவச்சலத்திற்கும் பலத்த நெருக்கடி கொடுத்து துடிப்பு மிக்க எதிர்க்கட்சியாக செயல்பட்டது திமுக. அதே வேகத்தில் 1967 ஆட்சிக்கு வந்த திமுகவை கண்காணிக்கவும் விமர்சிக்கவும் ஒரு முக்கியமான தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்றார். அவர்
காங்கிரஸ் கட்சியின் சத்தியமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கரு திருமல். திமுக அரசு தனது ஓராண்டு கால ஆட்சியை நிறைவு செய்த சில மாதங்களில் அண்ணா ஆட்சி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் கரு திருமல். அரிதி பெரும்பான்மையை விட அதிக இடங்கள் திமுக வசம் இருந்ததால் ஆட்சி கவிழாது என்பது எதிர்க்கட்சித் தலைவர் கரு திருமல் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். என்றாலும் ஆட்சியின் மீதான குறைகளையும் விமர்சனங்களையும் ஜனநாயக ரீதியாக எழுப்பவும் அவற்றை சட்டமன்றத்தில் பதிவு செய்யவும் அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து துடிப்பான எதிர்க்கட்சியாக காங்கிரஸை இயங்கச் செய்தார் காங்கிரஸைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் கரு திருமல். அதே சமயம் ஆளுங்கட்சி மீது கரு திருமல் வைக்கும் விமர்சனங்கள் வன்மம் கலவாதவை. எதிர்க்கட்சித் தலைவருக்கான முன்மாதிரியை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து தேடினால் பெரும்பாலானோரின் முதல் தேர்வு கரு திருமலாகத்தான் இருப்பார். எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்பவர் யாராக இருந்தாலும் முதலில் செய்ய வேண்டியது சட்டமன்ற பதிவேடுகள் வழியே கரு திருமலின் செயல்பாடுகளை உள்வாங்குவதுதான். 1971 மீண்டும் திமுக ஆட்சி அமைத்த போது விளவங்கோடு தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரசின் பொன்னப்ப நாடார் எதிர்க்கட்சித் தலைவரானார். எம்ஜிஆர் காலத்தில் எதிர்க்கட்சி அரசியல் உச்சத்தை தொட்டது. எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தீவிரமான விமர்சனங்களை முன்வைப்பது, முறைகேடுகள் தொடர்பாக விசாரணை கமிஷன் அமைக்கச் சொல்லி அரசுக்கு நிர்பந்தம் கொடுப்பது, அரசின் தவறான செயல்களுக்கு எதிராக சட்டமன்றத்திற்கு உள்ளும் புறமும் போராடுவது, அரசின் ஒவ்வொரு அசைவையும் அணுக்கமாக கண்காணித்து சட்டமன்றத்திற்குள் சொற்போர் நடத்துவது என்று தீவிரமான எதிர்க்கட்சி அரசியல் செய்து கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்தார் கருணாநிதி. திருச்செந்தூர் ஆலை அதிகாரி கொலை தொடர்பான பால் கமிஷன் விசாரணை அறிக்கையை எம்ஜிஆர் அரசு வெளியிடாமல் தவிர்த்த போது அதை எதிர்க்கட்சித் தலைவரான கருணாநிதி செய்தியாளர்களிடம் பகிரங்கமாக வெளியிட்டது சட்டமன்ற வரலாற்றில் அதிர்வுகளை ஏற்படுத்திய நிகழ்வு. முக்கியமாக காசுபு, துரைமுருகன், ரகுமான்கான் போன்ற உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றத்திற்குள் சண்டமாரதம் செய்தவர் கருணாநிதி. அதே கருணாநிதி இலங்கை தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை கண்டிக்கும் வகையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். அவரோடு சேர்ந்து பேராசிரியர் அன்பழகனும் பதவி விலகவே சட்டமன்றத்தில் திமுகவின் பலம் 33-31 குறைந்தது. ஆகவே 32 இடங்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக மாறியது. எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பை காங்கிரசின் ஹாஜா ஷெரீப் ஏற்றுக்கொண்டார். ராஜாஜி காலம் தொடங்கி எம்ஜிஆர் காலம் வரைக்கும் எப்போதும் சொற்போர் நடக்கும் களமாக இருந்த சட்டமன்றத்தில் அவ்வப்போது சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் நடந்தேறின. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தபோது எதிர்க்கட்சித் தலைவராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். அப்போது நடந்த பட்ஜெட் உரையின் போது சட்டமன்றத்திற்குள் நிகழ்ந்த கலவரம் தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றின் கருப்பு அத்தியாயம். நிதிநிலை அறிக்கையை வாசிக்க முதலமைச்சர் கருணாநிதி எழுந்த போது அதை பறிக்கும் முயற்சியில் அதிமுக உறுப்பினர்கள் ஈடுபட்டனர். அப்போது ஏற்பட்ட மோதலில் முதல்வர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா தாக்குதலுக்கு உள்ளாகி அவரது சேலை கிழிக்கப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. சட்டமன்றத்திலிருந்து தலைவிரி கோலமாக வந்த எதிர்க்கட்சித் தலைவர் ஜெயலலிதா இனிமேல் சட்டமன்றத்திற்குள் வரப்போவதில்லை, முதல்வராகவே நுழைவேன் என்று சூளுரைத்து சென்றார். அதன்படியே முதலமைச்சராகி சட்டமன்றம் வந்தார் ஜெயலலிதா. பின்னர் ஜெயலலிதா தனது பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளவே அதிமுகவின் எஸ் ஆர் ராதா எதிர்க்கட்சித் தலைவர் ஆனார். பின்னர் அதிமுகவிற்குள் நிகழ்ந்த கட்சித்தாவல் காரணமாக பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து அதிமுகவிடமிருந்து காங்கிரஸ் வசம் செல்லவே மூப்பனார் எதிர்க்கட்சித் தலைவரானார். அந்த வகையில் 2 ஆண்டுகளில் 3 எதிர்க்கட்சித் தலைவர்களை பார்த்தது தமிழக சட்டமன்றம். எதிர்க்கட்சித் தலைவர் பாத்திரத்தை வகிக்க தயங்குவதும் தவிர்ப்பதும் அப்போதுதான் தொடங்கியது. இந்த இடத்தில் சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியை எப்படி தீர்மானிக்கிறார்கள் என்பதை பார்த்துவிடலாம். சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆனால் மொத்த சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையில்
குறைந்தபட்சம் 10% இடங்களை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 இடங்கள் என்பதால் குறைந்தபட்சம் 24 இடங்களை பெற்ற கட்சி பிரதான எதிர்க்கட்சியாகவும் அதன் தலைவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராகவும் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்படுவது வழக்கம். 1991 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. ஜெயலலிதா முதன்முறையாக முதலமைச்சரானார். அப்போது எதிர்க்கட்சியான திமுகவிற்கு ஒரே இடம்தான் கிடைத்தது. தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று அந்த பதவியையும் கருணாநிதி ராஜினாமா செய்யவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் ஒரு வினோதம் நடந்தது. அதிமுகவோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் கட்சியே பிரதான எதிர்க்கட்சியாக அமர்ந்தது. எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். எதிர்க்கட்சி தலைவர் விவகாரத்தில் 1991 நிகழ்ந்த அதே வினோதம் 1996 தொடர்ந்தது. திமுக வெற்றி பெற்று ஆட்சியமைக்க கருணாநிதி முதலமைச்சரானார். அப்போது முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு வெறும் 4 இடங்களே கிடைத்தன. ஆகவே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து திமுகவின் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தது. தமாக மூத்த தலைவர் சோ பாலகிருஷ்ணன் எதிர்க்கட்சி தலைவரானார். திமுக ஆட்சி காலத்தில் சில காலத்திற்கு சட்டமன்றம் அமைதியாகவே நடந்தது. காரணம், ஆளுங்கட்சியின் கூட்டணி கட்சியே எதிர்க்கட்சியாக இருந்ததால் பெரிய அளவில் விமர்சனங்கள் எழவில்லை. ஆனால் 1999 திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே கூட்டணி உருவானதை தொடர்ந்து இனி போர்க்குணம் கொண்ட எதிர்க்கட்சியாக தமாக செயல்படும் என்று பேசினார் தமாகவின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். அதன் பிறகு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இடையே நடந்த வாத பிரதிவாதங்களில் அனல் பறந்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டிய திமுக தலைவர் கருணாநிதி அந்த பொறுப்பை ஏற்காமல் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனிடம் கொடுத்தார். அதனால் 5 காலமும் அன்பழகனே எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தவிர்த்த திமுக தலைவர் கருணாநிதி சபைக்கு வருவதையும் தவிர்த்துவிட்டார். அதனால் ஏற்பட்ட விமர்சனங்கள் இன்றளவும் நின்ற பாடில்லை. கருணாநிதி தவிர்த்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பின்னாளில் ஜெயலலிதாவும் தவிர்க்க வேண்டிய சூழல் வந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. அதுவும் 61 உறுப்பினர்களை கொண்ட வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்திருந்தது. ஆனால் அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஜெயலலிதா தவிர்க்கவே ஓ. பன்னீர்செல்வம் எதிர்க்கட்சி தலைவரானார். பிறகு அவருக்கு பதிலாக ஜெயலலிதாவே எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார். ஒருமுறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூண்டோடு இடைநீக்கம் செய்யப்பட்ட போது ஜெயலலிதா மட்டும் தனியாக சட்டமன்றம் வந்து திமுக அரசை விமர்சித்து பேசியது முக்கியமான நிகழ்வு. கருணாநிதி தலைமையிலான திமுக அரசை மைனாரிச்சி அரசு என்று 5 முழுமைக்கும் விமர்சித்த எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அரசுக்கு எதிராக சட்டமன்றத்தில் ஒரு முறை கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து தனது ஜனநாயக உரிமையை பயன்படுத்தாதது புரியாத புதிர். தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சியான திமுகவை விட அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு 6 இடங்கள் அதிகம் கிடைத்திருந்தன. ஆகவே தேமுதிகவிற்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைத்தது. அதன் தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். கூட்டணி கட்சிகளான அதிமுக தேமுதிக உறவு திடீரென முறிந்துவிடவே சட்டமன்றத்தில் இருவருக்கும் இடையே முட்டல் மோதல்கள் பிடித்தன. சட்டமன்றத்தில் நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகளில் விஜயகாந்தும் பங்கேற்றது வருத்தத்திற்குரியது. அதன் பிறகு சபைக்கு வருவதை விஜயகாந்தும் தவிர்க்கவே செய்தார். அவரது கட்சிக்குள் ஏற்பட்ட கட்சி தாவல்கள் காரணமாக அந்த சட்டமன்றத்தின் இறுதி காலத்தில் பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை தேமுதிக இழந்தது. ஆகவே விஜயகாந்திடம் இருந்த பிரதான எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து பறிபோனது. 2016 சட்டமன்ற தேர்தல் முடிவில் அதிமுகவே வெற்றி பெற்று ஜெயலலிதா மீண்டும் முதல்வரானார். அப்போது
திமுக 89 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. சுதந்திரத்திற்கு பிறகான தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் உருவான ஆகப்பெரிய எதிர்க்கட்சி என்ற பெருமை திமுகவிற்கு கிடைத்தது. அந்த வகையில் ஆகப்பெரிய எதிர்க்கட்சியின் தலைவராக திமுக தலைவர் கருணாநிதி பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மு க ஸ்டாலினை எதிர்க்கட்சி தலைவராக்கி சட்டமன்றத்திற்கு அனுப்பியது திமுக. சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் இருந்தபோது 3 முதலமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவியில் இருந்தனர். முதலில் ஜெயலலிதா முதலமைச்சரானார். பிறகு அவர் மரணம் அடையவே அவருக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். உட்கட்சி குழப்பம் காரணமாக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் பதவி விலகவே அவருக்கு பதிலாக சசிகலாவை முதல்வராக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அவை எடுபடாமல் போகவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். எப்படி கருணாநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட சட்டமன்ற ஜனநாயகம் வழங்கிய வாய்ப்புகளை பயன்படுத்தினாரோ அதுபோலவே மு க ஸ்டாலினும் எதிர்க்கட்சி தலைவராக அதிமுக அரசை சட்டமன்றத்திற்கு உள்ளும் புறமும் விமர்சித்து எதிர்க்கட்சி அரசியலை செய்தார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் போது சட்டமன்றத்திற்குள் நடந்த மோதலில் எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலினின் சட்டை கிழிக்கப்பட்டது. அந்த சர்ச்சையை தாண்டி அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவே தொடர்ந்தார் மு க ஸ்டாலின். 89 உறுப்பினர்களை கொண்ட ஆகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருந்த திமுகவிற்கு ஒரு கட்டத்தில் 100 எம்எல்ஏக்கள் வந்திருந்தனர். இந்த பின்னணியில்தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்று மு க ஸ்டாலின் முதலமைச்சரானார். அப்போது 65 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அதிமுக வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. ஆகவே சட்டமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வி அதிமுகவிற்குள்ளும் புறமும் எழுந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் நின்ற எடப்பாடி பழனிசாமியே எதிர்க்கட்சி தலைவராக வரவேண்டும் என்ற குரல் அதிமுகவிலிருந்து எழுந்தது. அதே சமயம் அதிமுகவின் தலைமை பதவியான ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வமே எதிர்க்கட்சி தலைவராக வரவேண்டும் என்ற குரலும் அதிமுகவில் எழுந்தது. தேர்தலுக்கு முன்னர் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்பட்டார். அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்குள்ள மேற்கு மற்றும் கொங்கு மண்டலங்களில் அதிமுக கூட்டணி அதிக இடங்களை பெற்றுள்ளது. ஆகவே அவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்ற குரல் அதிமுகவிற்குள் இயல்பாக இருந்தது. ஆனால் அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதுதான் தேர்தலுக்கு முன்பு முடிவு செய்யப்பட்டதே தவிர எதிர்க்கட்சி தலைவர் யார் என்பது முடிவாகவில்லை. ஆகவே அந்த பதவியை எடப்பாடி பழனிசாமி கோருவது தவறு. அதிமுகவின் தலைமை பதவியான ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருக்கும் ஓ பன்னீர்செல்வமே எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்ற குரல் அதிமுகவின் மற்றொரு முகாமில் இருந்து கேட்டது. எதிர்க்கட்சி தலைவர் பதவி யாருக்கு என்ற கேள்வியை முன்வைத்து அதிமுகவிற்குள் மோதல்கள் எழுந்தன. பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தரப்பினருக்கிடையே பலத்த வார்த்தை யுத்தங்கள் நடந்தன. கட்சி வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவு செய்தது யார், கட்சிக்காக அதிக அளவில் பிரச்சாரம் செய்தது யார், கூட்டணி முடிவுகளை எடுத்தது யார், தேர்தலில் அதிக நெருக்கடிகளை எதிர்கொண்டது யார், கட்சியின் தோல்விக்கு யார் காரணம், குறிப்பிட்ட மண்டலங்களில் அதிமுக பெற்ற வெற்றிக்கு யார் காரணம், தோல்விக்கு யார் காரணம் என்பன போன்ற கேள்விகளை எழுப்பி OPS-EPS தரப்பினர் வார்த்தை யுத்தத்தில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகின. முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்ட தனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பின் வாதம். முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை விட்டுக் கொடுத்து ஒதுங்கிய தனக்கே எதிர்க்கட்சி தலைவர் பதவி தரப்பட வேண்டும் என்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பின் வாதம். அதிமுகவிற்கு உள்ளும் புறமும் செல்வாக்குடன் இயங்கும் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்றார்கள் அவரது ஆதரவாளர்கள். அதிமுகவின் தோல்விக்கு காரணமாக முடிவுகளை எடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம்
எதிர்க்கட்சி தலைவராவதே பொருத்தமானது என்றது ஓ பன்னீர்செல்வம் தரப்பு. ஆளும் திமுகவை எதிர்த்து மென்மையான அரசியல் செய்ய விரும்பும் ஓ பன்னீர்செல்வத்தை விட அதிரடியாக அரசியல் செய்ய விரும்பும் இபிஎஸ்ஏ எதிர்க்கட்சி தலைவருக்கு பொருத்தமானவர் என்றது எடப்பாடி பழனிசாமி தரப்பு. மூன்று முறை முதலமைச்சராக, பலமுறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக, ஜெயலலிதா காலத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அனுபவம் பெற்ற ஓ பன்னீர்செல்வமே எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு பொருத்தமானவர் என்றார்கள் அவரது ஆதரவாளர்கள். இப்படி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை முன்வைத்து அதிமுகவிற்குள் எழுந்த மோதலுக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது அதிமுகவிற்குள் இருக்கும் பிரச்சினைக்கான முற்றுப்புள்ளியா அல்லது புதிய பிரச்சினைக்கான தொடக்கப்புள்ளியா என்பதை தாண்டி தமிழ்நாடு சட்டமன்ற செயல்பாடுகளை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான நிகழ்வு. எண்ணிக்கை அளவில் வலுவான எதிர்க்கட்சியாக அதிமுக உருவெடுத்துள்ளது. அது செயல்பாடு ரீதியிலான வலுவான எதிர்க்கட்சியாக உருவெடுக்க தன்னுடைய முன்னோடிகளான பி ராமமூர்த்தி, பி ஜி கருத்திருமன், கருணாநிதி, ஜெயலலிதா போன்றோரிடம் இருந்து நிறைய பாடங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பாடங்களின் வழியே செயல்பட வேண்டும். சட்டமன்றம் என்பது ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்குமான அரசியல் உரையாடல் நடக்கும் மேடை என்பதை உணர்த்தும் வகையில் மெய்யான எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட வேண்டிய வரலாற்று தருணம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாகியிருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தை வலுப்படுத்த நினைப்போரின் விருப்பம்.